திருக்கோளூர் பெண் பிள்ளை இரகசியம் நாற்பத்தி நான்காம் இரகசியம் பூவை கொடுத்தேனோ மாலா காரரை போலே சாமி மதுராவிற்கு வந்த கண்ணன் பட்டாடையை அணிந்து கொண்டான் பிறகு கூனியின் சந்தனத்தை பூசிக்கொண்டு வாசனையுடன் நடந்தான் கழுத்தில் ஒரு பூமாலை சூடிக்கொண்டால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தான் என்று கதையை கூற ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண் ஒருவரிடம் பூக்காரரின் வீடு எங்கே என்று விசாரித்தான் யாரு மாலாக்காரரா இதோ அந்த குறுகிய சந்துக்குள்ளே இருக்கிறது என்று ஒருவர் வழி காண்பிக்க அதில் நுழைந்தான் கண்ணன் ஒரு வீட்டு வாசலில் பூக்கள் கீழே சிந்தி இருக்க இதுதான் மாலாக்காரர் இல்லம் என்று கண்ணன் கண்டுபிடித்தான் வாசர் கதவை தட்டினான் உள்ளே பூ வியாபாரம் எல்லாம் முடித்துவிட்டு ஓய்வெடுத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இந்த நேரத்தில் யார் கதவை தட்டுகிறார்கள் என்று எண்ணி கதவை திறந்தார் கண்ணன் இருப்பதை பார்த்து அப்படியே திகைத்து நின்றார் மாலாக்காரர் கண்ணா வைகுந்தத்திலிருந்து மதுராவிற்கு வந்தது ஆச்சரியம் வடமதுரையில் எவ்வளவோ இடமிருக்க இந்த சின்ன சந்திற்குள் வந்தது இன்னொரு ஆச்சரியம் எவ்வளவோ பெரிய இல்லங்கள் இருக்க என்னுடைய சின்ன குடிசைக்கு வந்தது அதைவிட பெரும் ஆச்சரியம் வந்ததும் அல்லாமல் என் இல்ல கதவை தட்டியது மிக மிக பெரிய ஆச்சரியம் என்று அப்படியே கீழே விழுந்து கண்ணனின் பாதங்களை பற்றினார் மாலாக்காரரே உமது கருத்தால் நான் புஷ்ப அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஓடி வந்தேன் என்றான் கண் And then... என்னை தேடி வந்தாயா இந்த தெரு என்ன பாக்கியம் செய்தது இந்த இல்லம் என்ன பாக்கியம் செய்தது நான் என்ன பாக்கியம் செய்தேன் என்று விதுரர் போல ஒரே பரபரப்பாக அங்கேயும் இங்கேயும் ஓடினார் மாலாக்காரர் கீழே சிதறி கிடக்கும் மலர்களை கையில் எடுக்கிறார் காலியான கூடையை கவிழ்த்தார் அதில் ஒரு சில ரோஜா ஒரு முல்லை ஒரு செண்பகப்பூ ஒரு மல்லிகை கீழே விழுந்தது மூலையில் சில வாடிய துளசி இருந்தது அதை கொண்டு ஒரு குட்டி மாலை செய்தார் வழக்கமாக செய்யும் மாலை போல் இல்லாமல் பல வண்ணங்களில் இருந்தது கண்ணா என்ன செய்வேன் இந்த மாதிரி மாலையை இதற்கு முன் நான் செய்ததில்லை என்ன செய்வேன் மலரெல்லாம் தீர்ந்து விட்டது என்று புலம்பினார் அதற்கு கண்ணன் இந்த மாலை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இதை தேடித்தான் நான் உன் இல்ல கதவை தட்டினேன் எனக்கு நீரே சூட்டி விடும் என்றான் கண்ணன் இந்த மாலையை தேடிக்கொண்டா இவ்வளவு தூரம் வந்தாய் என்று கண்ணீருடன் மாலையை கண்ணனுக்கு சூட்டினார் மாலாக்காரர் மிகவும் மகிழ்ந்தேன் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் தருகிறேன் என்றான் கண்ணன் மாலாக்காரர் கண்ணா எதுவும் வேண்டாம் உன்னிடம் பக்தி குறையாமல் இருக்க வேண்டும் என்றார் சாமி இந்த மாதிரி தூய பக்தி கலந்த மலர்களை கண்ணனுக்கு நான் கொடுத்தேனா இல்லையே அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் அந்த சின்ன பெண் உடையவர் பெண்ணே நம்மாழ்வார் துளசி அலரி அலறி முள் தாமரை ஆம்பல் என்ற எந்த மலரை பார்த்தாலும் இந்த மலர்கள் பெருமாளுக்கு என்று நெஞ்சும் நினைக்க வேண்டும் இல்லை என்றால் நமக்கு நெஞ்சமே இல்லை சூட்டுநல் மாலைகள் தூயனை ஏந்தி பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றார் ஆம் சாமி நம்ம ஆண்டாள் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது என்கிறாள் என்றாள் அந்த சென்ன பெண் உடையவர் ஆண்டாள் சொல்லாத எதுவும் கிடையாத பெண்ணை இதுவரை விதுரர் கூனி மாலாக்காரர் பற்றிய கதைகளை கோரினாய் விதுரர் கொடுத்தது மடிதடவாத சோறு கூனி கொடுத்தது சுண்ணாம்பு கலவாத சந்தனம் மாலாக்காரர் கொடுத்தது சுறுமாறாத பூக்கள் என்றார் உடையவர் சாமி புரியவில்லையே என்றாள் அந்த சின்ன பெண் உடையவர் மடிதடவாத சோறு அதாவது சோறிடும் போதே அவன் மடியில் என்ன இருக்கிறது நமக்கு என்ன பயன் என்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உணவளித்தார் விதுரர் கண்ணனுக்கு அவ்வாறுதான் உணவு கொடுத்தார் சுண்ணாம்பு கலவாத சந்தனம் கூனி கண்ணனுக்கு கொடுத்தது தூய்மையான சந்தனம் அவளும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை என்னையே சந்தனமாக எடுத்துக்கொள் என்றால் சந்தனத்தில் சுண்ணாம்பு கலந்தால் தூய்மை கெட்டுவிடும் அதுபோல பக்தியும் இருக்க வேண்டும் சுரு மாறாத பூ மாலாக்காரர் கொடுத்தது பூக்களை நெருப்பின் பக்கம் எடுத்து சென்றால் இயற்கையான மனம் போய் கருகிய வாசனை வரும் நம் பக்தியும் இயற்கை மனம் உள்ளதாக இருக்க வேண்டும் மாலாக்காரர் பக்தியுடன் கொடுத்ததால் அந்த மலர்களுக்கு இயற்கையான மனம் இருந்தது என்றார் உடையவர் அப்போது பக்கத்திலிருந்த சீடர் ஒருவர் கண்ணன் பூசிக்கொண்ட சந்தனம் அணிந்த பூமாலை போல நம் பெருமாளுக்கு அடிமை செய்ய வேண்டும் என்றார் உடனே அந்த சின்ன பெண் வழி அடிமை செய்தேனோ லக்ஷ்மணனைப் போலே என்றாள் நாற்பத்தி நான்காம் ரகசியம் நிறைவடைந்தது